தினமும் இளநீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், யாரெல்லாம் இளநீர் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் அருண் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க வெயில் நேரத்தில் இளநீர் குடிக்கலாம். வெயில் அல்லாத காலம் மாலை நேரங்களில் இளநீர் அருந்துவதை தவிர்க்கலாம். இளநீர் அப்படிங்கிறது வெயில் காலம் மட்டுமின்றி அனைத்து பருவநிலைகளிலையுமே மக்கள் அருந்திக்கிட்டு வராங்க. காரணம், அதில் உள்ள மினரல்கள் உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்குது. அந்த வகையில் தினமும் இளநீர் குடிப்பதன் மூலமாக நன்மைகள் தீமைகள் பற்றி விரிவாக அலசுவது தான் இந்த பதிவு. வெயில் காலத்தில் இளநீர் தவிர்க்க முடியாத தேவை. அது வெயிலின் வெப்பத்தை தணிக்கக்கூடிய இயற்கையான நீர். வெயில் காலத்தில் உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் நீர்ச்சத்து மூலமாக வெளியேறுது. அதை மீண்டும் உடலுக்கு அளிக்க இளநீர் தான் சரியானதாக உதவுது. உடலுக்கு தேவையான பொட்டாசியம், சோடியம், கால்சியம் போன்ற மினரல்ஸ் மூலமாக எலக்ட்ரோலைட் கிடைக்குது அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. இளநீரில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு வதந்திகள் பரப்பப்பட்டு வருது. எவ்வளோ பெரிய இளநீராக இருந்தாலும் அதில் அதிகபட்சமாக 250 மில்லி சர்க்கரை தான் இருக்கும். அதையே நீங்கள் மற்ற குளிர்பானங்களை குடிக்கிறப்ப அதில் குறைந்தபட்சம் 20 டியூஸ்பூன் சர்க்கரை இருக்குது. இளநீரில் கார்போஹைட்ரேட்டுகளும் குறைவாக இருப்பதால் உடலுக்கு ஆரோக்கியமே கிடைக்குது. இளநீர் அருந்துறப்ப வெறும் நீரை மட்டும் குடிக்காமல் அதோட வழுக்கையையும் சேர்த்து உண்ணணும். இளநீரின் சத்து முழுமையாக உடலுக்கு கிடைக்கணும்னா வழுக்கையோடு சேர்த்து குடிக்கணும். இளநீரில் பொட்டாசியம், கால்சியம் இருந்தாலும் வழுக்கையில் மற்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. உதாரணமாக, உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து சருமத்தை பளபளக்க செய்யுது. வைட்டமின்கள், உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆற்றல் சத்துக்கள் போன்றவை அதிகமாக இருக்குது. வெளிநாடுகள்லேயும் இளநீரை அருந்திய பின் வழுக்கையை உணவு போல் சாப்பிட்டுட்டு வராங்க. விளையாட்டு பயிற்சியாளர்கள், உடற்பயிற்சியாளர்களும் இந்த முறையையே பின்பற்றிட்டு இருக்காங்க. நீரிழிவு நோயாளிகள் இளநீர் அருந்தலாமா அப்படிங்கிற கேள்விக்கு தாராளமாக அருந்தலாம் அப்படிங்கிறது உண்மையான தகவல். ஆனால் அவங்க தங்களோட உணவு முறையில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. இளநீரை மட்டும் குடிக்காமல் வழுக்கையையும் சேர்த்து உண்றப்ப ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை கட்டுப்படுத்துது. இது சர்க்கரையை விட ஆபத்து இல்லை. குறிப்பாக செவ்வளை நீர் அருந்துவது இன்னும் நல்லது. இன்னைக்கு பலரும் இதய பிரச்சனை, இரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகள் பொட்டாசியத்தின் குறைபாட்டால் ஏற்படக்கூடியது. இதை தவிர்க்க தினமும் இளநீர் அருந்துவது மிகவுமே நல்லது. இரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு அதிகமாக கால்சியம், பொட்டாசியம் தான் அதிகமாக தேவைப்படுது. அவர்களுக்கும் இந்த இளநீர் நல்ல மருந்தாக இருக்கும். சிறுநீரகக்கல் பிரச்சனை வராமலும் தடுக்குது. குறிப்பாக பெண்களுக்கு சிறுநீரக பிரச்சனை அதிகமாக ஏற்படுது. அவங்க இளநீரை எடுத்துக்கொள்வது நல்லது. ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க வெயில் நேரத்தில் இளநீர் குடிக்கலாம். வெயில் அல்லாத காலை மாலைகளில் அருந்துவதை தவிர்க்கலாம். கர்ப்பிணிகள் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு உடலில் ஏதேனும் பிரச்சனைகள், அதற்குரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளாங்கன்னா அவங்க இளநீர் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கலாம். இல்லைன்னா மகப்பேறு மருத்துவரோட அறிவுறுத்தலின்படி அருந்தலாம். இளநீர் அருந்துவதால் தீமைகள் அப்படிங்கிறது மிகவுமே குறைவு. சிறுநீரக கோளாறு உள்ளவங்க இளநீர் அருந்தக்கூடாது. ஒரு நாளைக்கு எத்தனை இளநீர் குடிக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு, ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் தான் குடிக்கணும். அதிகபட்சமாக 250-300 மில்லி இளநீர் குடிக்கலாம். அதிகமாக குடித்தா உடம்புக்கு தேவையை மீறி பொட்டாசியம், கார்போஹைட்ரேட் அளவு அதிகரிக்குது. அதுக்கப்புறம் அதுக்குரிய பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியமான உடல் கொண்டவங்க அதிகபட்சமாக 2 இளநீர் குடிக்கலாம். இளநீர் உயிர் தரும் திரவம் அப்படின்னு மருத்துவர்களால் போற்றப்பட்டு வருது. காலரா வயிற்றுப்போக்குனால் அவதிப்படுபவருக்கு அவசர காலங்களில் ஊசி மூலமாக இரத்தத்தில் கலக்க ட்ரிப்ஸ் போல ஏற்றப்படுது. இதில் உள்ள தாது பொருட்கள் உடம்பில் வேகமாக சென்று கலக்குது. மயக்கமுற்ற நிலையில் இருப்போருக்கும் உயிர் தரும் மருந்தாக இளநீ செயல்பட்டு வருது. அதே போல் நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட நேரும் போது கூட இளநீ சாப்பிடலாம். உடம்பில் மருந்து பிடிபட பெரிதுமே உதவுது. இளநீரில் இலசாக உள்ள காய்களில் நீர் அதிக இனிப்பு சுவையோடு இருக்குது. முற்றின காய்களில் இனிப்பு குறைவாக இருப்பதையும் காணலாம். இதுக்கு அதில் உள்ள சுக்ரோஸின் அளவே காரணம். இலசாக இருக்கிறப்ப இதில் சுக்ரோஸ் அதிக அளவில் இருக்கும். இதை தவிர இளநீரில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மங்கனீஸ், பாஸ்பரஸ், இரும்பு சத்து அப்படின்னு தாது பொருட்கள் கணக்கிலடங்காமல் இருக்கிறதுனால இளநீரை பருகுவதோட அதில் உள்ள இலசான தேங்காய் பகுதிகளை சாப்பிட்றது மிகவுமே நல்லது. அதோட சதைப்பகுதியில் புரதச்சத்து அதிக அளவில் காணப்படுது.
இத்தனை நல்ல குணங்களையும் கொண்டிருக்கும் இளநீரை நமக்கு அளித்ததற்கு இயற்கைக்கு நன்றி கூறி பாராட்டுவோம். இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.